ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கைஸ் நீங்கள் நம்ம வீடியோ எல்லாத்தை பற்றி பேச பண்ணிட்டீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லார்ஸ் மிட்டாங்கோட அன்சால்வ் மிஸ்டரி பற்றி பேசியிருந்தோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறீங்கன்னா, ஏர்போர்ட்டில் சூசைட் ஒரு ரொம்ப ஒரு போல்டான லேடி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லேடியும் ரொம்ப ஒரு பாப்புலரான லேடி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அக்டோபர் 18, 2015 வந்து பார்த்திங்கன்னா இஸ்டான்பூரில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. ஸோ அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க போகிற ஒரு ஃப்ளைட்டை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு சொல்கிறாங்க, நான் ஃப்ளைட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அடுத்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எனக்கு காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காசு இருக்குது பேக்கில், அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு பேக்கில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி போய் சொன்னாங்கன்னு சொல்லி சீரியஸாக தெரியல. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க இறக்குறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்ச்சேஸும் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூமில் இருக்கிற ஒரு டாய்லெட்டுக்கு போயிருக்காங்க. டாய்லெட்டில் போய் பார்த்திங்கன்னா அவங்களோட ஷூலேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஷூலேஸ் மூலமாகவே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எதுக்காக இப்படி போய் போய் சொன்னாங்கன்னு சொல்லி சீரியஸாக தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு போல்டான லேடி, அவங்க இப்படி போய் சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு போல்டான லேடின்னு சொல்கிறாங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக போய் சொன்னாங்க, அண்டு அவங்க சாவரதுக்கு முன்னால் எதுக்காக பர்ச்சேஸ் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சீரியஸாக இது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பாடி எடுத்து பார்த்தா தான் தெரியுது அவங்க வந்துட்டு ஒரு பிபிசியில் மிகப்பெரிய ஒரு ஆங்கர்னு சொல்லி தெரியுது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுக்காக அவங்க இது உண்மையிலே இந்த சாவல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. அண்டு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சால்வே கிடைக்கல இது வரைக்குமே, அதாவது விடை தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்குது இதுக்கு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக காசு வச்சுட்டு அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னு ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. அண்டு ரொம்ப ஒரு போல்டான லேடி எதுக்காக சூசைட் பண்ணாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாவரதுக்கு முன்னால் எதுக்காக பர்ச்சேஸ் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இதுக்கு தான் இந்த வீடியோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்சால்வ் மிஸ்ட்ரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஒரு சம்பவத்துக்கு பேரும் அந்த லேடி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி சட்டான்னு சொல்லிட்டு. ஸோ பிபிசியில் மிகப்பெரிய ஒரு ஆங்கர் ஜாக்கி சட்டான் அன்சால்வ் மிஸ்ட்ரின்னு போட்டாலே கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வருது. ஸோ அண்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்குது. அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் போயிட்டு வர மாதிரி அந்த ஏர்போர்ட் கார்ட்டு போய் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு வாதாடுற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வெளியே வந்திருக்குது. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் எ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல மிஸ்ட்ரியான வீடியோக்களை டெய்லியுமே போடலாமா வேண்டாமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.